வணக்கம். இன்றைக்கி உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த முட்டை குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். முட்டை 3, வேணும்னா 4 முட்டை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் 1/2 மூடி, கறிமிளகா பொடி 2 தேக்கரண்டி. அப்படி கறிமிளகா பொடி போடுறதுனால போடலாம், இல்லைன்னா மசாலாலாம் வறுத்து அரைச்சி சேர்த்துக்கலாம். பொட்டுக்காடில் 1 தேக்கரண்டி, சின்ன வெங்காயம் 10, தக்காளி 1, எண்ணெய் 2 தேக்கரண்டி, கருவேப்பிலை 1 இணுங்கு, கொத்தமல்லி பொடி 1 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, மஞ்சத்தூள் 1/2 தேக்கரண்டி, உப்பு 1 தேக்கரண்டி, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி. இப்போ நான் சொல்லியிருக்கிறது மிதமான காரத்துக்கு தான். இல்லை காரம் அதிகமாக வேணும்னா கறிமிளகா பொடியெலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் 1/2 மூடி, அதில் 2 தேக்கரண்டி மிளகாத்தூள், கறிமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சும்மா 1 தேக்கரண்டி மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த பொட்டுக்கடலை சேர்த்தாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் குழம்பு திக்னஸ்க்காக நான் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு நல்லா காரமாக செய்கிறீங்க அப்படின்னா இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக பாதாம் கூட 4 ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவெலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இனிமேல் இந்த முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சட்டி அடுத்து வச்சு காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் பிரியாணி மசாலா சும்மா 1 சிட்டிகை சேர்த்துக்கலாம். அது சும்மா கூடுதல் சுவைக்கு தான் சேர்த்துறேன். இது இருந்தால் போடலாம், இல்லைனாலும் வேண்டாம். இப்போ இதில் கொத்தமல்லி பொடி 1 தேக்கரண்டி சேர்த்துக்கலாம். இதிலே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இந்த விழுதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதிலே தக்காளியும் வெங்காயம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு. இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போக முடியா நல்லா வதக்கி விடணும். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்க வதங்க எண்ணெய் திரிஞ்சு வரும். ஆனால் நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். ஹோட்டல்லலாம் செய்கிற மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றினோம்னா எண்ணெய் நிறைய மறந்துட்டு தான் வரும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால எண்ணெய் கம்மியாக ஊற்றினாவே போதும். இந்த எண்ணெய் நிறைய ஊற்றி சுதம்பிட்டு வந்தால் தான் ருசி இருக்கும்லாம் இல்லை, எண்ணெய் கம்மியாக அளவாக ஊற்றி செஞ்சோம்னாவே அதனோட சுவை ரொம்ப நல்லாவே இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் போட்டுக்கடலை மசாலாலாம் போட்டு விழுது, அதை சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சி வச்ச மசாலாலாம் ஊற்றிட்டு நமக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறதுனால நான் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். இல்லை இந்த முட்டை குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம், அது நல்லா கொதி வரணும். முட்டை குழம்பு தண்ணியாட்ட சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் போது தான் அதனோடய சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இனிமேல் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ இந்த முட்டையை உடச்சி ஊற்றுறது வந்து எப்படி ஊற்றணும்னா இதில் தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஊற்றணும். ஏன்னா அந்த மஞ்சக்கருவு உடஞ்சிருச்சுன்னா அது எல்லாம் ரொம்ப கலங்கி போயிடும், குழம்புல நல்லா வராது. அதனால் முட்டையோட மேலாப்பில் கொஞ்சம் உடச்சிட்டு அந்த வெள்ளைக்கருவெலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் முதல்ல சுற்றிலும் ஊற்றி விட்டுடலாம் குழம்புல. அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் கருவு மட்டும் உள்ளே இருக்கும், அந்த ஓட இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் கருவை மட்டும் ஒரே இடத்துல ஊற்றிடலாம். இந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம உடச்சி ஊற்றின முட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அதே சமயத்தில் அந்த மஞ்சள் கருவும் உடையாமல் அப்படியே ஒரே இடத்துல இருக்குது. அவ்வளோதான், முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. இனிமேல் இந்த சமயத்தில் நம்ம தீ அணைச்சிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஆனால் நான் வந்து கொத்தமல்லி தழைக்கு பதிலாக பாலக்கீரை தூவியிருக்கேன், அதாவது ஸ்பினாச்சுன்னு சொல்லுவோம் பாலக்கீரை. அந்த பாலக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆனால் நம்ம அது கொஞ்சம் வளவளப்பாக இருக்குதுன்னு தனியாக செய்ய மாட்டோம். அதனால் இந்த மாதிரி குழம்பு, கிரேவி, பொரியல் இந்த மாதிரி உணவுகள்லாம் கடைசியாக தீ அணைச்சிட்டு சேர்த்துக்கிட்டோம்னாவே போதும், அந்த சூட்லேயே அந்த பாலக்கீரைலாம் வெந்துடும். அவ்வளோதான், முட்டை குழம்பு தயாராகிடுச்சு.
இது என்னமே சாதத்துக்கோ இல்லை இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் அதனோட சுவை. உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு தயார். சாப்பிடலாம்.